சென்னை விமான நிலையத்தில் நள்ளிரவிலிருந்து அதிகாலை வரையில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை தனிப்படை நடத்திய அதிரடி சோதனையில் 20 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாள் இரவில் 3 விமானங்களில் 20 கிலோ தங்கத்தை கடத்திய விவகாரத்தில் விமான நிலையத்தில் உள்ளவர்களுக்கு தொடர்பு உள்ளதா? சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய விமானங்களில் பெருமளவு தங்கம் கடத்தி வரப்படுவதாக சென்னையில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வுத்துறையினருக்கு இரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை தனிப்படையினர் நேற்று இரவு சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து இரகசியமாக தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இரவு 11 மணிக்கு ஸ்கூட் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சிங்கப்பூரிலிருந்து சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்தது. அந்த விமானத்தில் வந்த பயணிகளில் சந்தேகப்படும்படியாக வந்த பயணிகள் அனைவரையும் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நிறுத்தி வைத்து தீவிரமாக விசாரணை நடத்தினர். அதோடு நள்ளிரவில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு வந்தது. அந்த பயணிகளையும் நிறுத்தி வைத்து சோதனை நடத்தினர். அதோடு இன்று அதிகாலை சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான பயணிகளிடமும் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். 3 விமானங்களில் வந்த பயணிகளில் 25 பயணிகள் மீது அதிகாரிகளுக்கு சந்தேகம் வலுத்தது. இதனையடுத்து அவர்களை வெளியில் அனுப்பாமல் நிறுத்தி வைத்து விசாரித்துள்ளனர். அதோடு அவர்களது உடைமைகளிலும் சோதனையிடப்பட்டது. அந்த சோதனையின் போது 25 பயணிகளின் உடைமைகளில் தங்க கட்டிகள், தங்க பசைகள் மற்றும் தங்க செயின்கள் மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். இந்த 25 பயணிகளில் 8 பேர் பெண் பயணிகள், மற்ற 17 பேர் ஆண் பயணிகள் ஆவர். இவர்கள் அனைவரும் சென்னை உட்பட தமிழ்நாடு மற்றும் ஆந்திர மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. அதோடு அந்த கடத்தல் பயணிகள் 25 பேரிடமிருந்து சுமார் 20 கிலோ சுத்தமான 24 காரட் தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அதன் சர்வதேச மதிப்பு 15 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடத்தல் குருவிகள் 25 பேரிடமும் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது சென்னையில் உள்ள முக்கிய கடத்தல் நபர்கள் சிலர் இவர்களை சிங்கப்பூருக்கு குருவிகளாக அனுப்பி தங்கத்தை கடத்தி வர வைத்துள்ளனர். சுங்கச் சோதனையின் போது மொத்த தங்கமும் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக 3 விமானங்களில் பிரித்து அவர்களை பயணிக்க வைத்ததும் தெரிய வந்தது. இவர்களில் ஒரு பெண் உட்பட 2 பயணிகளிடம் மட்டுமே 1 கிலோவுக்கு அதிகமாக தங்கம் இருந்துள்ளது. மற்ற 23 பயணிகளிடமும் 1 கிலோவுக்கு குறைவாகவே தங்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. தங்கம் கடத்தி வந்த சம்பவத்தில் சென்னை விமான நிலையத்தில் உள்ள சுங்கத்துறையினர் உட்பட வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து தீவிர விசாரணை முன்னெடுத்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் ஒரு நாள் இரவில் சிங்கப்பூரிலிருந்து வந்த 3 விமானங்களில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி 25 கடத்தல் பயணிகளை கைது செய்து அவர்களிடமிருந்து 15 கோடி ரூபாய் மதிப்புடைய 20 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்துள்ள சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.